வணக்கம் வாழ்க வளமுடன் அன்பர்களே கோவையிலிருந்து நான் உங்கள் பண்டிட் விஜய் நிறையா ஜோதிடம் சார்ந்த சித்தாந்தங்களை பதிவிட்டு கொண்டு வருகிறோம் வித்தியாசமான பரிகார முறைகளை சொல்லிக்கிட்டு வர்றோம் இப்போ ஒரு ஜாதகத்தை வந்து இது நான் என்றைக்கோ பார்த்த ஜாதகம் இந்த ஜாதகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எட்டில் சனி இருக்குது ஸோ இவங்களுக்கு திருமணம் நடக்காது இவங்களுக்கு நிறையா லைஃப்பில் இவங்க வந்து பொருத்தம் சேர்க்க வேண்டாம் அப்படின்னு நிறையா சொல்லி ரிஜெக்ட் ஆகி இந்த பெண்ணுக்கு திருமணமே நடக்கலை ஸோ ஒருத்தருடைய அனுமதி இல்லாமல் அவங்க ஜாதகத்தை போடக்கூடாது அதனால் டேட் ஆஃப் பர்த் டைம் எதுவும் போடலை வெறும் லக்னம் எட்டாம் இடத்தில் சனி அதை தான் நான் போட்டிருக்கேன் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இவங்களுக்கு வந்து திருமணம் ஆகாது இவங்க இவங்களுக்கு வந்து திருமணம் சரியாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டாங்க இப்போ இது ஏங்கிட்ட வருது நான் சொன்னேன் அம்மா உங்களுக்கு வந்து எட்டில் சனி கிடையாது ஆறில் தான் சனி இருக்குது அப்படின்னு எப்படிங்க ஆறில் சனி இருக்கும் அவங்க எண்ணி காட்டுறாங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டுல தான சனி இருக்கு அப்படி கிடையாதுக்குமா லக்னம் வந்து சதய நட்சத்திரத்துல இருக்கு லக்னம் வந்து சதய நட்சத்திரத்துல இருக்கு சதய நட்சத்திரம் வந்து ராகு உடைய நட்சத்திரம் அப்ப உடைய நட்சத்திரம் இருக்கிறதுனால அந்த லக்னம் எப்படி சுத்தம் பின்னோக்கி சுத்தம் அப்ப லக்னம் வந்து கும்பலக்னம் அப்ப வாங்கினது சாரம் அப்ப ரெண்டாம் இடம் எதுவாகும் மகரம் ஆயிரும் மூணாம் இடம் தனுசு நாலாம் இடம் விருச்சிகம் அஞ்சாம் இடத்துல ஆறாம் இடத்துல சனி இந்த பொண்ணுக்கு ஆறில் சனி மேரேஜ் ஆகிரும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கன்னியாகுமரியில் போய் சில விஷயங்கள் செய்ய சொன்னேன் அந்த விஷயங்கள் செஞ்சது பின்பாடு அந்த பெண்ணுக்கு திருமணம் ஆயிடுச்சு ஸோ இப்போ இது இது வந்து எப்படி சொல்கிறது எல்லாருமே கிளாக் வைஸில் எண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆனால் சூட்சமாக ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ என்னுடைய பரிகார முறையும் என்னுடைய கண்ணோட்டமும் சற்றே வித்தியாசமானது இப்போ உதாரணமாக எடுத்திங்கன்னா இப்போ உதாரணமாக இப்போ இந்த லக்னம் வந்து ராகுசாரத்தில் இருக்குது இதே இது இது வந்து பார்த்தீங்கன்னா புனர்பூச நட்சத்திரத்தில் இருந்ததுன்னா அது கிளாக் வயசில் சுத்தம் அவங்க சொல்கிற மாதிரி எட்டில் சனி அது ராகுவோட நட்சத்திரத்தில் இருக்குது சதய நட்சத்திரத்தில் இருக்குது அப்போ மேசலக்கணம் மிதுன லக்கணம் சிம்ம லக்கணம் துலாம் லக்கணம் தனுசு லக்கணம் கும்பலக்கணம் இந்த லக்னங்களுக்கு ரொம்ப கவனமாக பார்க்கணும் அதில் ராகியது நட்சத்திரத்திலேருந்து அவங்க சொல்கிற பலன் பூரா தப்பாக போயிடும் இப்போ உதாரணமாக துலா லக்கணங்க சுவாதி நட்சத்திரம் இருக்குது ராகுவோட நட்சத்திரம் சிம்ம லக்கணங்க மகம் இருக்குது கேதுவோட நட்சத்திரம் இருக்குது மிதுனக்கணித்தீங்கன்னா திருவாதிர நட்சத்திரம் ராகுவோட நட்சத்திரம் மேஷம் எடுத்தால் அஸ்வினி நட்சத்திரம் இருக்குது இங்கே எடுத்திங்கன்னா தனுசு லக்னம் மூளை வந்துடும் அப்போ இந்த மேஷம் மிதுன ரெண்டு சிம்ம மூணு துலாம் நாலு தனுசு அஞ்சு கும்பம் ஆறு இந்த ஆறு லக்கணங்களுக்கு கவனமாக பார்க்க வேண்டும் இதில் உட்கார்ந்த கிரகங்களும் பின்னோக்கியே சொல்லலும் ஸோ கிளாக் வயசில் சுத்தாது ஸோ இந்த ஜாதகத்தை இதை பார்த்து சில விஷயங்கள் அவங்களுக்கு கன்னியாகுமரியை போய் சூரிய உதயம் பாருங்கன்னு சொன்னேன் அவங்களுக்கு சொன்ன பரிகாரம் என்னென்னா இங்கே வந்து என்ன நட்சத்திரத்தில் இருக்குன்னா உத்திர நட்சத்திரத்தில் இருக்குது உத்திரம் வந்து சூரியனுடைய நட்சத்திரம் ஒரு வெளிச்ச கிரகம் ஒரு வெளிச்ச கிரகத்தோட நட்சத்திரத்தில் ஒரு இருட்டு கிரகம் உட்காந்துருக்கு இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த ஜாதகத்தில் சூரியனே அங்கே தான் இருக்கும் இந்த லக்கணப்படி ஏழு கூடவர் அங்கே தான் இருப்பார் அப்போ லக்கணாதிபதி எட்டில் பறிஞ்சிட்டாருன்னு சொல்லிட்டாங்க எப்படியோ இருக்கட்டும் நான் என்ன சொன்னேன் அவங்களுக்கு நடக்கிறது புத்தி அவங்க ஜாதகத்தை முழுசும் நான் போடலை லேட் திரும்பணும் அவங்க ஜாதகம் ஸோ நான் அதில் அந்த இடத்துல தான் குரு இருக்கும் அவங்களுக்கு ஸோ எயிட்டியில் பிறந்தவங்க குரு அவங்களுக்கு அங்கே தான் இருக்கும் அதுக்கப்புறம் கன்னியாகுமரியில் போய் நான் சொன்ன பரிகாரம் என்ன அப்படின்னா சனியும் சூரியனும் ஒன்றா இருக்குது குருவும் அங்கே ஒன்றா இருக்குது காலையில் ஞாயிற்றுக்கிழமை காலையில் சனிக்கிழமை இரவு அங்கே தங்கியிருந்து ஞாயிற்றுக்கிழமை காலையில் சூரிய உதயம் பார்த்துட்டு அங்கே இருக்கக்கூடிய பகவதி அம்மனையும் விவேகானந்தர் பாறையும் பார்த்துட்டு வாங்க கல்யாணம் நடக்கும்னு சொன்னான் கன்னியாகுமரியில் சூரிய உதயம் இது ராசியை கன்னி ராசி அதாவது வாழ்க்கையில் கடைசி எண்டு வரைக்கும் போயிட்டு வந்தவருன்னு சொல்கிறாங்களா இல்லையா கடைசி எண்டு வரைக்கும் போயிட்டு வந்தவருன்னு சொல்கிறாங்களா இல்லையா அதே மாதிரி ஒரு ஒரு நாட்டினுடைய கடைசி எல்லைக்கோ ஒரு ஒரு மாநிலத்தினுடைய கடைசி எல்லைக்கோ போயிட்டு வந்தால் கஷ்டம் தீரும்ங்கிறது ஒரு சாஸ்திரம் அப்போ நாட்டினுடைய கடைசி எல்லை கன்னியாகுமரி அதே மாதிரி சில இப்போ நார்த் இந்தியன் பார்க்குறாங்கன்னா வாகா எல்லைக்கு போங்கன்னு சொல்ல போகிறோம் அந்தந்த மாநிலத்துக்கு வர சொல்ல போகிறோம் அப்போ இது கன்னியாகுமரி தமிழ்நாட்டில் கன்னிராசிங்கிறது கன்னியாகுமரி அங்கே இருக்கக்கூடிய அங்கே காலையில் சனிக்கிழமை இரவு தங்கி ஞாயிற்றுக்கிழமை காலையில் சூரிய உதயம் பார்த்துட்டு கடலில் நீராடி ஏன்னா மூணு கிரகம் இருக்குது முக்கடல் சங்கமிக்கிற இடாது குளிச்சுட்டு பகவதியம்மனை பார்த்துட்டு விவேகானந்தர் பாறை போயிட்டு பகவதி அம்மனை பார்த்துட்டு வாங்க திருமணம் நடக்கும்னு சொல்லி அது நடந்திருக்கு ஸோ என்னுடைய பரிகாரம் சற்றே வித்தியாசமானது மீண்டும் இந்த பெண்ணுக்கு திருமணம் நடந்தது மீண்டும் ஆரோக்கியமான சூழலில் சந்திக்க விரும்பும் நான் உங்கள் பண்டிட் விஜய் வணக்கம் வாழ்க வளமுடன்